Hi ma'am. Vanakkam. Social science la nama nariya topic discuss pannit irukom. Innikku vandu students ku useful la irukkira vagaila oru mukkiyamana topic pathi sila vishayangala ungala kettu therichikkala nu irukken. Okay. Kelunga ana innum neenga enna topic ne sollave illaye. Disaster management pathi dhaan kekka poren. Fine. Miga mukkiyamana topic. स्टूडेंट्स मट्टुम इल्ल कामना एल्लारुमे तेरिंजिक्क वेंडिय टॉपिक தான் சோ क्वेश्चंस கேளுங்க நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்றேன் டிசாஸ்டர்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க மேம் நல்ல क्वेश्चन டிசாஸ்டர் டிசாஸ்டர் அப்படினா வந்துட்டு பேரிடர் சோ இந்த டிசாஸ்டர பத்தி தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஹசார்ட்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம் ஏனா ஹசார்ட்னா இடர் டிசாஸ்டர் அப்படினா பேரிடர் सो असार அப்படிங்கிறது வந்து ஒரு ஈவென்ட் அந்த ஈவென்ட் வந்து என்ன பண்ணுது அப்படினா நமக்கு வந்து அபாயகரமானது ஆபத்தானது அப்படினு நம்மள உணர்த்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் நம்ம அசார் அப்படினு சொல்றோம் சோ இந்த அசாரால வந்து நிறைய காரணங்களால ஏற்படும் சோ அதனால வந்து சுற்று சூழல் சீர்கேடு ஏற்படும் சுகாதார கேடு ஏற்படும் மனித உயிரிழப்பு ஏற்படும் பொருள் சேதம் ஏற்படும் சோ இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் வந்து ஏற்படும் சோ இந்த அசாரோட உச்ச நிலையை தான் நாம என்னன்னு சொல்றோம் அப்படினா டிசாஸ்டர் அப்படினு சொல்றோம் அசாரோட அதிகபட்ச நிலையை தான் நாம என்னன்னு சொல்றோம் உச்ச நிலையை தான் டிசாஸ்டர் அப்படினு சொல்றோம் சோ இந்த டிசாஸ்டர் பேரிடர் அப்படிங்கிறது மக்களே எதிர்பாராத வகையில அதிக அளவு உயிர் சேதமும் பொருள் சேதமும் ஏற்படுது அப்படினா அதுதான் நாம டிசாஸ்டர் அப்படினு சொல்றோம் புரியுதுங்களா ரொம்பவே அழகா சொன்னீங்க மேம் அசார்க்கும் டிசாஸ்டருக்கும் என்ன மேம் டிஃபரன்ஸ் ஓகே அசார்ட்க்கும் டிசாஸ்டர்க்கும் டிஃபரன்ஸ் கேக்குறீங்க சோ அது வந்து டிஃபரன்ஸ்னு நம்ம சொல்றதை விட ரெண்டுமே சேம் தான் அசார்ட்னாலும் டிசாஸ்டர்னாலும் சேம் தான் அசார்ட்ங்கிறது வந்து ஸ்மாலா நடக்கும்போது நம்ம சொல்றது டிசாஸ்டர்ங்கிறது வந்து கொஞ்சம் பெருசா நடக்கும்போது நம்ம சொல்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு சொல்றோம் எர்த்க்வேக்கே சொல்றோம் அப்படினா நிலநடுக்கத்தை சொல்றோம் அந்த நிலநடுக்கம் வந்து பெரிய அளவுல வந்து சேதத்தை ஏற்படுத்தல உயிர் சேதமும் இருக்கு பொருள் சேதமும் இருக்கு ஆனா வந்து என்ன பண்ணிக்கலாம் உடனே நம்ம மீண்டு வந்திரலாம் அப்படினா அத வந்து நம்ம ஹசார்ட் அப்படினு சொல்லிரலாம் இது டிசாஸ்டர் அப்படிங்கறப்ப வந்து அதனால ஏற்படக்கூடிய உயிர் சேதமும் பொருள் சேதமும் அதிக அளவுல இருக்கும் அததான் நம்ம டிசாஸ்டர்னு சொல்றோம் சோ இதுக்கு டிஃபரன்ஸ்ங்கறத விட ரெண்டுமே சேம் ஒன்னு வந்து குறைந்த அளவுல இருக்குது ஒன்னு அதை விட அதிக நிலையில இருக்குறத தான் நம்ம வந்து சொல்றோம் டிசாஸ்டர்ஸ் எல்லாமே வந்து இயற்கையால தான் ஏற்படுகிறதா டிசாஸ்டர் அப்படிங்கிறது வந்துட்டு இயற்கையால தான் ஏற்படுது அப்படின்லாம் இல்ல இயற்கையாலையும் ஏற்படுது மனிதர்களுடைய ஆக்டிவிட்டிஸாலையும் ஏற்படுது சோ இயற்கையால அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய சொல்லலாம் நிலநடுக்கம் சுனாமி பிளட் லேண்ட்ஸ்லைட்ஸ் இது மாதிரி புயல் இது மாதிரி நிறைய காரணங்களால வந்துட்டு இயற்கையாவும் என்ன பண்ணது அப்படின்னா டிசாஸ்டர் ஏற்படுது சோ அது மட்டும் இல்லாம மனிதர்களுடைய செயற்களாலையும் என்ன பண்ணும் அப்படின்னா டிசாஸ்டர் கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னா வந்து மனிதர்களால என்னென்ன டிசாஸ்டர்ஸ் ஏற்படும் மேம் மனிதர்களுடைய செயல்களால அப்படின்னு பாக்கும்போது நம்ம நிறைய சொல்லலாம் ரியாட் கலவரங்கள்லாம் சொல்றோம் இல்லையா நிறைய இடத்துல வந்து கலவரங்கள் நடக்கும் ரெண்டு பேருக்கு இடையில ஏற்படக்கூடிய கலவரம் பார்த்தோம்னா ரொம்ப பெரிய அளவுல வந்துட்டு நடக்கும் அதுக்கடுத்து ஜாதி சண்டை மத கலவரம் இது மாதிரி நிறைய ஏற்படும் சோ இதான் வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்றோம்னா ரியாட் அப்படின்னு சொல்றோம் அதுக்கடுத்தது பார்த்தோம்னா வார் சோ இதுக்கு முன்னாடி எல்லாம் வாருங்கிறது வந்துட்டு கத்தி சண்டை வார் சண்டை அப்புறம் கன்னு இது மாதிரி எல்லாம் போய் இப்ப வந்துட்டு பயோ வார் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு சோ இந்த பயோ வார் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் சொல்லலாம் சோ இது எல்லாமே வந்துட்டு மனிதர்களால ஏற்படக்கூடியதுதான் அது இல்லாம இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்டாலையும் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா இந்த அதாவது வந்து இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குது இல்லையா தொழிற்சாலைகள்ல ஏற்படக்கூடிய விபத்துக்கள் டிரான்ஸ்போர்ட் ஆக்சிடென்ட்ஸ் ஓகேவா போக்குவரத்து விபத்துக்கள் இது எல்லாமே மனிதர்களுடைய செயல்களால மனிதர்களுடைய தவறுகளால ஏற்படக்கூடிய டிசாஸ்டர்ஸ் ஆயில் ஸ்பில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம் எண்ணெய் கசிவு எல்லாம் ஏற்படுது இல்லையா சோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு மனிதர்களால ஏற்படக்கூடிய இடர்கள் தான் பேரிடர் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் அட் லாஸ்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம் ஓகே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிசாஸ்டர் அப்படினாலே வந்துட்டு நமக்கு பேரிடர்னு சொல்லிட்டோம் இந்த மேனேஜ்மெண்ட்னா மேலாண்மை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா பேரிடர் மேலாண்மை சோ இப்ப பேரிடர் மேலாண்மை அப்படின்னா என்னன்னா எப்படி அந்த பேரிடர்ல இருந்து நம்ம திரும்ப மீண்டு வர்றது பேரிடர் ஏற்படுது அப்படின்னா அதனுடைய தன்மையை அறிந்து அதுல வந்து என்னென்ன தீமைகள் ஏற்படுது அந்த தீமையில இருந்து எப்படி விடுபடுறது இதெல்லாத்தையும் சொல்றதுதான் என்ன அப்படின்னா பேரிடர் மேலாண்மை அப்படிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்
நமக்கு நியூஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்தோம்னால தெரியும், நியூஸ்ல வந்துட்டு வானிலை அறிக்கையிலே சொல்லியிருப்பாங்க, அல்லது நியூஸ்ல வந்துட்டு நமக்கு சொல்லியிருப்பாங்க இது மாதிரி வந்துட்டு புயல் வரப்போது அதனால மீனவர்கள் எல்லாம் இன்னும் ஒரு வாரத்துக்கு மீன் பிடிக்க போகாதீங்க, அப்ப என்ன பண்றாங்க இது மாதிரி ஒரு டிசாஸ்டர் நடக்க போது அதனால முன்னெச்சரிக்கை கொடுக்கறாங்க. சோ இதுதான் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ங்கிறது. நம்மளுக்கு வந்துட்டு முன்கூட்டியே வந்துட்டு என்ன பண்றாங்க, எச்சரிக்கை கொடுக்கறாங்க, நீங்க வந்துட்டு போகாதீங்க, புயல் வருது அதனால ஆபத்து ஏற்படும் அப்படின்ட்டு முன்னெச்சரிக்கை செய்யறதும் வந்துட்டு என்ன அப்படின்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தான். அதுக்கப்புறம் அந்த புயல் ஏற்படுது அதனால வந்துட்டு உயிர் சேதம் பொருட்சேதம் ஏற்படுது அப்படின்னா அதுல இருந்து அதை அவாய்ட் பண்றதும் சரி, அதுல இருந்து மீட்டெடுக்கிறதும் சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு அதனால பாதிக்கப்பட்டவங்களை வந்து திரும்ப புனர்வாழ்வு அளிக்கிறது, அவங்கள வந்துட்டு திரும்ப மீட்டு பழைய வாழ்க்கைக்கு கொண்டு வர்றது. அவங்களுடைய குடும்பத்துல இறந்திருப்பாங்க அல்லது நிறைய பொருட்களை இறந்திருப்பாங்க, உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும், இது எல்லாத்துல இருந்தும் திரும்ப அவங்களுக்கு மீட்டெடுத்து அவங்கள வந்து மறுவாழ்வு வாழ வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு முயற்சி செய்ய முடியுமோ அது எல்லாமே செய்யறதா என்ன அப்படின்னா இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், பேரிடர் மேலாண்மை மேலாண்மையுடைய முக்கியமான குறிக்கோள். சோ இதன் மூலயமா அவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரண நிதி வழங்குவாங்க, நிவாரண பொருட்கள் வழங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப அது மட்டும் இல்ல, இப்ப கொரோனா வருது ஓகேவா, கொரோனா வந்திருக்கு. சோ இது நமக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, அறிக்கை விடுறாங்க இல்லையா, டெல்டா பிளஸ் அடுத்து வரப்போது எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணுங்க, ரொம்ப சேஃபா இருங்க அப்படின்ட்டு முன்னெச்சரிக்கையா நமக்கு அறிவிப்பு விடுறாங்க. அதுக்கடுத்தது அது மட்டும் இல்லாம அதை தடுக்கிறதுக்கான நிறைய ஆக்டிவிட்டிஸ் செய்யறாங்க. என்னென்னலாம் சொல்றாங்க, ஃபேஸ் மாஸ்க் போடணும், அதுக்கடுத்து சானிடைசர் யூஸ் பண்ணுங்க, ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க, சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, இது மாதிரி நிறைய சொல்றாங்க. இது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தான். இப்ப அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்க, லாக்டவுன் போட்டு என்ன பண்றாங்க, அதை குறைக்கிறதுக்கான வழிய மேற்கொள்றாங்க. சோ இது எல்லாமே என்ன அப்படின்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். சோ இதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு டிசாஸ்டர் ஏற்படுது அப்படின்னா அது முன்கூட்டியே அறிஞ்சுகிட்டு என்ன பண்றாங்க, அதை மக்கள்கிட்ட தெரிவிச்சு அவங்களை வந்துட்டு முன்னாடியே சேஃபா இருக்கிறது சொல்றது, அதுக்கடுத்து அவங்கள வந்துட்டு பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னா அந்த பகுதியையே சரி செய்யறது. அதாவது மனிதர்களை மட்டும் கிடையாது, அவங்க அவங்களுடைய பில்டிங் இழந்திருப்பாங்க, ஹோம் இழந்திருப்பாங்க, அவங்களுடைய ஒர்க் எல்லாம் வந்துட்டு அவங்க மிஸ் பண்ற மாதிரி இருந்திருக்கும், அவங்களுடைய பிசினஸ் இழக்க நேர்ந்திருக்கும். சோ இது எல்லா நிலையில இருந்தும் மீட்டெடுத்து அவங்களை மறுவாழ்வு வாழ வைக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுக்கிறது தான் என்ன அப்படின்னா இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. கேட்ட எல்லா கேள்விக்குமே ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க மேம், யூஸ்ஃபுல்லா இருந்தது. Thank you, mom. Thank you.